உடல் பருமனை குறைக்க உடல் பருமனை குறைக்க மிகவும் பொருத்தமான தெரிவு ஃபேட்னா ஷேப் அப் டீ தான். ஃபேட்னா ஷேப் அப் டீ. குறிப்பாக இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த தூதுக்குழு இந்த நாட்டிலே அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற மோசமான மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக எங்களுடைய தரப்பிலே இருந்து கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். எங்களை பொறுத்த மட்டில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவிப்பதன் மூலம் அரசியல் ரீதியாக பலரை பழிவாங்குவதற்கான முயற்சி மிக வெளிப்படையாக நடைபெறுகிறது என்ற விவரம் சம்பந்தமாக பல விஷயங்கள் நாங்கள் கதைத்திருக்கிறோம். குறிப்பாக சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா போன்றவர்களை தகுந்த காரணங்களின்றி வேண்டுமென்று சோடிக்கப்பட்ட காரணங்களை காட்டி கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் ஒரு சட்டத்தரணி ஒருவரை இதுவரையும் ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மூலம் யாருமே தடுத்து வைக்கப்படாத நிலையில் அவரை இவ்வளவு காலமாக தடுத்து வைத்திருப்பது வேண்டுமென்றொரு பழிவாங்கும் முயற்சி என்பதையும் அது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்றம் நிறைவேற்றியிருக்கின்ற பிரேரணையிலும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மிக விரைவிலே அவருக்கு பிணை வழங்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு அவருடைய வழக்கை தொடர்ந்து கொண்டு செல்லலாம். அதை அவர்கள் தடுத்து வைத்திருப்பது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மோசமாக தங்களுடைய தேவைகளுக்காக பாவிக்கின்ற ஒரு விஷயம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இதே போன்று நிறைய இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். போதிய காரணங்கள் இன்றி பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள் என்று பலரையும் உரிய குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படாத விடத்து அவர்களை விடுவிப்பதற்கான அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இதேபோல் முஸ்லீம் சமய விவகாரங்கள் சம்பந்தமான விவாகரத்து சட்டம், அதிலே கொண்டு வரப்பட இருக்கின்ற திருத்தங்கள் குறித்த சர்ச்சை சமூகத்திலே இருப்பது முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை மீறி இந்த அரசாங்கம் வேண்டுமென்று முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற தனியான சட்ட நடைமுறையை வேண்டுமென்று தலையிட்டு இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற விவகாரத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறோம். இதிலே நீதியமைச்சரோடு இதில் இருக்கின்ற கரிசனையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியம் தேவையற்ற முறையில் இது சம்பந்தமாக அரசாங்கம் வேண்டுமென்று சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கின்ற விவகாரமாக இது மாறிவிடுவதற்கு இடமளிக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் மிக தெளிவாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதே நேரம் பெண்கள் சம்பந்தமான உரிமையை முழுமையாக நாங்கள் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் உடன்பாடுகளை கண்டிருக்கின்ற விஷயத்தையும் நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு முன்னாலே கூறியிருக்கிறோம். இதேபோல் அவசரகால சட்டத்தின் மூலம் அவசரகால சட்டத்தை பிரயோகித்து இந்த நாட்டிலே கருத்துரிமை சுதந்திரத்துக்கும் ஆர்ப்பாட்டங்களில் அரசுக்கு எதிரான விரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை வேண்டுமென்று கைது செய்து தடுப்பு காவலில் வைத்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் வேண்டுமென்று தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவசரகால சட்டத்தை பிரயோகிக்கின்ற விஷயம் ஆரம்பித்திருக்கிறது. எனவே இனிமேலும் இந்த அவசரகால சட்டம் இதற்கு பிறகும் நீடிக்கப்படக்கூடாது என்பதை குறித்து நாங்கள் கூறியிருக்கிறோம். அதே நேரம் வெறும் மக்களுக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் குறித்து நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிற நிலையில் வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசுகின்ற மதகுருமாருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கின்ற விஷயம் விசனத்துக்குரியது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இல்லை, உண்மையில் ஜிஎஸ்பி சலுகைகள் சம்பந்தமான விவகாரத்தில் இந்த நாட்டிலே மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுவதை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த ஜிஎஸ்பி சலுகை நீடிக்கப்படும் என்ற ஒரு நிலவரம் இருக்கின்றது. எனவேதான் அது சம்பந்தமாக
இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற எதிர்க்கட்சியினரும் நேர்மையாக இந்த நாட்டின் ஜனநாயகம் மனித உரிமைகள் சம்பந்தமான கரிசனை உள்ளவர்கள் என்ற அடிப்படையிலும் இந்த அரசாங்கத்தின் அண்மைக்கால நடவடிக்கைகள் பல திருப்திகரமாக இல்லை என்பது குறித்து எங்களுடைய முறைப்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே அது சம்பந்தமான மாற்று நடவடிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியம் எடுப்பதன் மூலம் இந்த அரசாங்கம் ஒரு சரியான பாதையில் அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற எங்களுடைய விருப்பத்தையும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம்.